வாழ்க்கையை பல நேரங்களில் நாம் ஒரு சங்கடத்தோடு எதிர்கொள்கிறோம். ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் இவ்வளவு துயரம் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. அதுக்கு மெயினான காரணமே நம்ம வந்து வாழ்க்கையினா சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு வகையில் அந்த மனநிலை நல்லது தான், ஆனால் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த வாழ்க்கை வந்து தொடர்ந்து ஒரு விதமான ஒரு துயரத்தின் சுவடுகள் படிந்த ஒரு பயணம்தான். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரிஸ் அப்படிங்கிறது டிபெட்டன் புத்திசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்ம், ஃபீலிங், பெர்செப்ஷன், மென்டல் ஃபார்மேஷன், கான்ஷியஸ்னஸ், இந்த நாலு நிலையிலையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறும்போது தான் இந்த துயரம்ங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வர முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தா உடலாக தான் நினைக்கிறோம், ஃபார்ம். இப்போ இந்த ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நம்முடைய உடல் வந்து கொஞ்சம் சிதைவு அடைஞ்சிக்கிட்டே போகுது. நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா நாமளாக இப்படி இருந்தோம், இப்போ ரொம்ப தளர்ந்து போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய ஃபீலிங், சின்ன வயசுலேருந்து அந்த என்தூசியாசம், சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம், ஈடுபாடு, அதெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. அதே மாதிரி பெர்செப்ஷன், லைஃப்பில் வந்து நம்ம சந்தித்த மனிதர்களை பற்றி வச்சுருந்த பெர்செப்ஷன், வாழ்க்கை குறித்து வச்சுருந்த பெர்செப்ஷன், நம்ம வேலையை குறித்து வச்சுருந்த பெர்செப்ஷன், திருமணத்தை குறித்து வச்சுருந்த பெர்செப்ஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அப்படி மாறிக்கிட்டே வருது. அதனால் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் ஒத்துக்கொள்கிறது. 4வது வந்து மென்டல் ஃபார்மேஷன். நம்ம நண்பர்களை பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்கோம், நம்முடைய பணியில் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கிறது. இதுவரைக்கும் இவரை நம்ம சந்தித்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு மனிதரை பார்த்தோம்னா நேற்று அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு ஏற்படாது. இன்னொன்று, நம்ம கான்ஷியஸ்னஸ் தான் நம்முடைய ஃபார்ம். இப்போ ஒரு மனிதன்னா என்னென்னா அவனுடைய கான்ஷியஸ்னஸ் தான். சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் நம்மோட தொடர்றது எது, நம்ம உருவம் தொடரலை, நம்முடைய உணர்வுகள் தொடரலை, நம்முடைய வாழ்க்கை குறித்த பார்வைகள் தொடரலை, நம் மனத்தில் ஏற்பட்ட பிம்பங்கள் தொடரலை. ஆனால் எது தொடருது, கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்முடைய உண்மையான வடிவம், அதுதான் நம்ம எஞ்சியிருக்க போகிற ஒன்று அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த துயரத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். அப்போ என்னென்னா, சில நேரங்களில் துயரம் வரத்தான் செய்யும், நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பார்த்திங்கன்னா புறநானூற்றில் ஒரு பாடல், அந்த பாடலில் வந்து நிறைய துன்பங்களோடு ஒருத்தர் வரும்போது இந்த வாழ்க்கைனா இதில் வந்து நிறைய துன்பம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதுக்காக அந்த துன்பத்தையே நினச்சி அதுலேயே அமிழ்ந்து போக வேண்டியதில்லை. காலையில் ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வரைக்கும் அதையே எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்து போச்சு, பஸ்ஸில் எவனோ தெரியாதவன் ஒருத்தன் ஒரு சண்டை பிடிச்சிருப்பான், அதுக்காக அந்த நாள் முழுவதையுமே ஸ்பாயில் பண்ணுவாங்க. அதனால தான் புறநானூறு சொல்லுது, இன்னாதது தான் இவ்வாழ்க்கை, இனியன காண்க. இனியவை இன்று காண்கன்னு சொல்ல, இனியன காண்க. அதாவது இந்த வாழ்க்கையில் வந்து துயரம் இருக்க தான் செய்யுது, எல்லா டைம்லேயும் துயரம்தான், ஆனால் அதுக்காக அதையே பார்த்து சுருங்கிடலாமா, இதுலேயும் சந்தோஷம் வருதில்லை, அந்த சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்கணும், அந்த சந்தோஷத்தை நினச்சிக்கணும். இப்போ ஒரு மனிதன் இருக்கான், அவன் நமக்கு வந்து கெட்டது செஞ்சதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், அவனே ஒரு நல்லது செஞ்சுருப்பான், அதை நினச்சோம்னு வச்சுக்கோங்க அவன் மேலே இருக்கிற காழ்ப்புணர்வு, கசப்புணர்வு எல்லாமே போயிடும். அதனால் மனிதர்கள்கிட்ட கூட இன்னாததை விட்டுருணும், இனியவை காண்க. அதை எப்படி பார்க்க முடியும், எல்லாத்தையும் ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஆங்கிளில் பார்க்கணும். இந்த துயரமும் இயல்பானது, இந்த துயரமும் கடந்து செல்லக்கூடியது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஒரு நிகழ்ச்சிக்காக வருத்தப்பட்டிருப்போம், அதே வருத்தம் இன்றைக்கி இருக்கா, இன்னும் சொல்லப்போனால் அந்த நிகழ்ச்சியை மறந்து போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கிடைக்காம இருந்திருக்கோம், ஐயோ கிடைக்கலையேன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அழுதுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்காததே நல்லதாங்க, அது கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையே மோசமாக போகும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. அதனால் நாம் வந்து
சிலது கிடைக்காமல் போனாலும் இல்லாமல் போனாலும் சில துயரங்கள் ஏற்பட்டாலும் என்ன நினைக்கிறோம்னா, இந்த துயரத்தை தாண்டி வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கிறது, இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஒத்துக்கணும். அப்போதான் நாம் வந்து உண்மையான மகிழ்ச்சி எது அப்படிங்கிறத தேட முடியும். நம்ம என்னென்னா ஒரு பொய்யான மகிழ்ச்சி பின்னாடி ஓடிக்கிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஒரு கதை, ரெண்டு தவளையே ஒரு பாம்பு விழுங்கிருச்சு. இந்த ஒரு தவளை இருக்க, இந்த ரெண்டு தவளையில் ஒரு தவளை ஆப்டிமிஸ்ட் தவளை, எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கோம். இந்த வயிற்றுக்குள்ளே போனோன்னே இந்த இன்னொரு தவளை சொன்னிச்சு, இவ்வளவு நாளாக நீ ஆப்டிமிசம் பேசிக்கிட்டு இருந்தையே, இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு. தப்பார், இப்போ கூட சந்தோஷந்தான், இந்த மாதிரி எங்கேயாவது இலவச போர்ட் அண்ட் லாட்ஜிங் கிடைக்குமா அப்படின்னுச்சு. என்னது? ஆமாம், வேறு எங்கேயாவது நமக்கு இலவச உணவும் இலவச இருப்பிடமும் கிடைக்குமா, இந்த பாம்பு வயிற்றில் கிடைச்சிருக்கே அப்படின்னு. இன்னும் அது சொன்னிச்சு, இலவச இருப்பிடம் சரி, ஆனால் உணவு எங்கேயா கிடைச்சிது அப்படின்னுச்சு. இன்னும் இந்த தவளை சொன்னது, அடப்பாவி, நாம் தான் உணவு அந்த பாம்புக்கு அப்படின்னு. அதனால் மரணத்தின் தருணத்தில் கூட துயரத்தை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற மனப்பான்மையை வளர்ப்பவர்களுக்கு வாழ்க்கை என்பது துயரங்களின் தொகுப்பு அல்ல, அது அனுபவங்களின் வகுப்பு. அப்படி எடுத்துக்கொள்ளுகிற போதுதான் இந்த வாழ்க்கை இனிமையாக